ஆன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். மெர்க்குரி ஹேஸ் அன் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவல் 240 degrees வித் சோடா லைம் கிளாஸ். எ நேரோ டியூப் ஆஃப் ரேடியஸ் 2 millimeter மேட் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ் டிப்ட் இன் எ ட்ராஃப் கண்டெய்னிங் மெர்க்குரி. பை வாட் அமௌண்ட் டஸ் தி மெர்க்குரி டிப் டவுன் இன் தி டியூப் ரிலேட்டிவ் டு தி லிக்விட் சர்ஃபேஸ் அவுட் சைட்? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் மெர்க்குரி டி இஸ் ஈக்குவல் 0.4456 நியூட்டன் பெர் மீட்டர். டென்சிட்டி 13.6 × 10³ கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சோடா லைம் கண்ணாடிக்கும் பாதரசத்திற்கும் இடையே சேர்கோணம் 140 degrees. ஒரு கிண்ணத்தில் உள்ள பாதரசத்தில் 2 mm ஆரமுடைய இதே கண்ணாடியால் ஆன நுண்புழை குழாய் அமிழ்த்தி வைக்கப்பட்டுள்ளது. திரவத்தில் வெளிப்புற மேற்பரப்பை பொறுத்து குழாயில் பாதரசத்தின் மட்டம் எவ்வளவு குறையும்? ரைட், சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தின ப்ராப்ளம் சார் சொல்லி கொடுத்தேன். இந்த கேபிலரி ஆக்ஷனுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த அடேசிவ் ஃபோர்ஸ்க்கும் கொஹிசிவ் ஃபோர்ஸ்க்கும் உள்ள கான்ட்ரடிக்ஷன் தான் இது மேலே இருக்கா கீழே இருக்கான்றது என்ன செய்ய போகுது, தீர்மானிக்க போகுது. ரைட், சப்போஸ் கொஹிசிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அட்ரெசிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா மெனிஸ்கஸ் கீழே இருக்கும், அது கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும், எல்லா லேயரும் ஒன்று ஒன்று என்ன செய்யுது, தள்ளுது. திஸ் இஸ் மோர் பவர்ஃபுல். இந்த சுச்சுவேஷனில் அந்த மெனிஸ்கஸுடைய டேஞ்சன்ட் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த ஆங்கிள் 140 degrees கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு தூரம் அது என்ன செஞ்சுருக்கோம், கீழே டிப்பாயிருக்கும். சரி, இதான் டிப்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஹைட்டோ ரைஸ் ஆர் ஹை டிப் இஸ் ஈக்குவல் டு 2t cos θ / r × ρg நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க 0.456 கொடுத்துட்டாங்க. தீட்டா கொடுத்துட்டாங்க, திஸ் இஸ் 140 degrees. ஆர் கொடுத்துட்டாங்க 2 millimeter. ரோ கொடுத்துட்டாங்க 13.6 × 10³ kg/m³. ஜி தெரியும். ஒன்ஸ் எல்லாமே தெரியும்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுச்சு. சால்வ் பண்ணுங்கள். எனக்கு கிடச்சிருக்கூடிய ஆன்சர் −2.62 × 10⁻³ மீட்டர். பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இதில் பிழை இருக்க வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன தெரியுது, ஏறத்தாழ 2.62 × 10⁻³, மீனிங் ரொம்ப கம்மியான அளவுக்கு அது என்ன செஞ்சுருக்கு, மெர்க்குரி கீழே டிப்பாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சார் உங்களுக்கு என்ன செய்கிறேன், விவரித்து சொல்கிறேன். இப்போ செய்த சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.